வெல்கம் பேக் டோனு பிளஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோலாம் விட்டுருங்க, வேறு இன்ட்ரோ ஏதோ சொல்லி விட்டேன். என்னது இந்த மேட்ச் சீக்கிரமாக முடியணும்னு சொல்லித்தோம், என்னது இது சொல்லி விட்டேன் ஏதோ இன்ட்ரோ. சரி விடுங்க. இப்போ என்னன்னா, என்ன நடக்குதுன்னா, நம்ம தலைவர் ராக் தமிழன் கேமருக்கும் நம்மளுக்கும் 1v1 போட்டிருக்கோம். சரி வாங்க. எங்கே போனானே தெரியலையே. அப்புறம் போய் எங்கடா போனேன், எங்கேயாச்சும் போய் ஹெட்செட் கிட்டே ஐயோ உங்க இருக்க போறது திருட்டு பயபுல பரண்டா. நம்பர் கையில் M5 தான் வச்சுருக்கோம். செமையான ப்ரோ பிளேயர் தலைவன். டே 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 சாவடா சாவடா. அவட ஊக்காங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ நமக்கு அது கந்தல். ஆ டிஃபீட்டு போங்க. எமோட்லாம் போடுறான். சரி விடுங்க. லாஸ்ட் ஸ்குவாடு ரேங்க்டில் ஹீரோயிக் எம்பளம் எடுத்துட்டான் அவன்கிட்டலாம் எப்படிங்க. சரி விடுங்க. பெஸ்டீல் எடுத்துருக்கோம். செத்துவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு போக்கூட விளையாடுறோம், எப்படி பண்ண போனோன்னே தெரியலையே. சரி விடுங்க. ஆ ஓகே. அன்லிமிட்டட் ப்ளூவாலும் கிடையாது, அன்லிமிட்டடு என்னது அன்லிமிட்டட் என்னது அது பேர் அன்லிமிட்டட் புல்லட்ஸும் கிடையாது, அன்லிமிட்டட் ஆமோ அன்லிமிட்டட் ஆமோவும் கிடையாது. எம்டன் போ, எம்டன் ஸ்கின் வேற. சவுத் தலைவா சவுத் பாப்பாடி. ஏதோ நம்ம லக்கில் போட்டு வச்சு தாக்கிட்டோம். சரி விடுங்க. சவுண்ட் அடிச்சிடும் தலைவன் எம்டன் வச்சுருந்தான், அதனால தான் அங்கேருந்தே அப்படியே டெசர்ட்டிங்கில் அப்படி போட்டு வீடு போயிட்டே போய் போயினே இருந்தாச்சு. சரி விடுங்க. அன்லிமிட்டட் ப்ளூ ஆல் போட சொன்னேன், அவன் போடவே மறந்துட்டான். என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, அதுக்குமா கால் பண்ணால் அப்படியே அன்லிமிட்டட் ப்ளூ ஆல் போடலடா சாரி அப்படின்னு சொல்லிட்டான். சரி விடுங்க. அவங்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும், எங்கே இருந்தாலும் வந்துடுச்சு. இங்கே போக பாருங்க திருட்டு பயபுல. எது பாவி எங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்களேன். வெயிட் பண்ண, கிட்ட தான் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோம். இப்போடி இப்போ மட்டும் ஏதோ லாங் லெஜர் வந்து வச்சுருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. வாங்குடி வாங்கு. ஐயோ பயந்து ஓடுறான், என்ன பார்த்தாலாம் பயந்து ஓடுறியடா, அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. உள்ளே மாட்டின் செத்துட்டான் செத்துட்டான். ஐயோ அதுக்குமா இன்னொரு பெட்டு வேற போட்டான். என்னது நீ ஒரு ரூம் கார்டு போடணும், நீ மேட்ச் தோத்துட்டனா நீ ஒரு ரூம் கார்டு போடணும், நான் மேட்ச் தோத்துட்டனா நான் ஒரு ரூம் கார்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ரூம் கார்டு அவன் தான் போட்டிருக்கான், ரெண்டு ரூம் கார்டு அவனுக்கு தான் வேஸ்ட்டு. சரி ரெண்டு ரூம் கார்டு அவனுக்கு தான் வேஸ்ட்டு, அவன் நம்மளை போட்டு துவைச்சி எடுக்க போகிறான், அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே என்ன தலைவா, ரிங்கா ரிங்கா ரோஷை செம்மா தான் நடந்துட்டு வாட்டி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஓட்டுட்டோம், பை லக்கில் அடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணதுனே தெரியல. அஸ்வினே செம ப்ரோ பிளேயர் ஆகிட்ட போலே. MP40 எடுத்துப்போம். ஓகே ஒரே ஒரு குழுவால் இருக்கு, அதை போட்டு எப்படி சமைக்க போகணும்னு தெரியல. சத்தியமாக கோவம் இருப்பான், ரெண்டு மேட்ச்சு அவனை வந்து துவைக்க விட்டேன், சத்தியமாக கோவப்பட்டிருப்பான். என்ன இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறான்னு தான் தெரில. இந்த மேட்ச் நம்ம எடுத்து தான், அது மட்டும் நல்லா தெரியுது. போடி எங்கே வந்துடும் வந்தோம் சாரம், அவனும் ப்ளூ வால் போட்டான். என்ன போனோம், வளைச்சு வளைச்சு போகிறானே, வளைச்சு வளைச்சு போறியடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பா போட்டுட்டோம். இன்னும் 3 மேட்ச் சீச்சி, இன்னும் 4 மேட்ச் ஜெயிச்சனா நீ தான்டா வின் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட வேலையாக கிளம்பிட்டு இருக்கோம். ப்ளூவால் எடு, கிரனேட் எடு, இருக்கத்துலாம் எல்லாத்தையும் எடு, வெஸ்ட்டை போடு.
சத்த போடு. ஆ இன்னும் கொஞ்ச நாள் பிசியில் வரலான்னு இருக்கேன். பிசி அவ்வளோ வரமாட்டேன், பிசியில் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், வரும் தான் நினைக்கிறேன். எனக்கும் தெரிஞ்சு இருங்க உள்ளே போகலாம். சத்தியமாக கோபப்பட்டுப்பான், சத்தியமாக நான் அடிச்சடிக்கி சத்தியமாக கோபப்பட்டுப்பான். சுற்றி குழுவால் போட்டாச்சு. நம்ம ஸ்மோக் பாம்பு போட்டோம், கண்ணே தெரியலையே எங்கடா போனா. இந்த ஸ்மோக் பாம்பு இவ்வளோ நேரம்லாம் இருக்காது, கண்ணு பூசிட்டுப்பா. சரி விடுங்க. ஐயோ என்ன சொல்லணும், வெயிட் பண்ணுங்க. எப்படி போட்டிடுறோம், க்ளூவில் போட்டோம், க்ளூவில் போட்டோம், போடு 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 போட்டான். டிஃபீட்டு, சத்தியமாக கோமாயிட்டான். எம்பி ஃபார்ட்டி எடுத்துடும் போவேன். எம்பி ஃபார்ட்டியில் கையை குத்துட்டோம், கையில் எம்பி ஃபார்ட்டி, எம்பி ஃபார்ட்டியை கையில் குத்துட்டோம். அவ்வளோதான், நம்ம காடி தான் ஒரு எம்பி ஃபார்ட்டி கிங்னு சொல்லிட்டு தக்ஷனாலே சிச்சிச்சி நம்ம ராக் தமிழ் கேமர் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருவோம். நான் மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கேன், அவன் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கான். என்ன ஆவோ போதும், சரி விடுங்க. அவனே தான் வந்து கூப்பிட்டான், என்ன கூப்பிட்டான்னு தெரில, எது கூப்பிட்டான்னு தெரில. ரூம் கார்டு போடலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டான். அதனால சேரா ரூம் கார்டு போகுமே, நல்லா சும்மா தொட்டு விடுவோம் அப்படின்னு பார்த்தா மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறமா அவன் ஜெயிக்க வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஜெயிஸ்டனா என்ன பண்ணட்டும், அவன் தக்ஷனுக்கு முடிய இல்லை, அவன் தக்ஷனு அவனுக்கு ஆச்சு ராக் தமிழன் கேமுக்கு முடிய வெட்டி விட்டுருலாம். எங்கடா போன, எங்கேயோ சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுதுப்பா. உம்மாடி சமையிட்டு வா, அவ்வளோ நம்ம செத்தோம், நம்ம செத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்காரு எம்பி ஃபார்ட்டி அவனுக்கு வந்த கண்ணியே கொடுத்து வச்சுருக்கீங்களா. ஏன்டா அஸ்வினே நல்லா விளையாஞ்சி தொழடா. இப்போ என்ன பண்ணுறது, தாம்சன் எடுத்துக்காமா, தாம்சன் எடுத்துப்போம். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடியல. நானே வேற என்னது திணறிட்டு இருக்கேன், என்ன வேற போட்டு செமையா அடிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன், யாராச்சும் செருப்பு குண்டி அடிப்பண்டா அப்படின்னு கமெண்ட் மட்டும் போட்டுருவீங்க. எங்கடா போனா, இந்த குட்டி இடத்துல எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியும். அவன்கிட்ட வாங்க போறோம், போடு ரெண்டு ரூபா போடு. நாலு மேட்ச் போட்டு வச்சிருக்கான் ஐயா, ஏழு ரவுண்டு நினைச்சேன். நான் தான் ரூம் கார்டு போட்டு தொலையணும். சரி ஒத்துப்போம், சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட என்னது போகிறேன், சரி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பாய்.